ஆதன் சிம்மனையில் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ. இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தளபதி விஜய் அவர்களின் பர்த்டே செலிப்ரேஷன் தான் நம்ம சேனல்ல அடுத்தடுத்த வீடியோஸ் பார்த்துட்டே இருந்திருப்பீங்க. ஸோ அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட இருக்க இந்த ஒரு தளபதிகள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இளைய தளபதி அவங்களோட மிகப்பெரிய ஃபேன்ஸ் தான். இனிஷியேட் பண்ணணும் அப்படின்னா, கேரளா ஃபேன்ஸ் நம்ம கூட இருக்காங்க. நீங்க எல்லாம் நோட் பண்ணிருப்பீங்க இந்த இடத்துல, இதெல்லாம் பாயிண்ட் அவுட் பண்ணி காட்டுங்க. கேரளா தளபதி விஜய் மக்கள் இயக்கம் டி நகர் பகுதி அப்படின்ல வந்து த கேப்டன் ஆஃப் த ஷிப் அண்ணன் தான். அண்ணன் வந்து இங்க பாருங்க. கேரளா நம்ம தளபதி விஜய் அவர்களுக்கு வந்து உலகம் முழுவதுமே வந்து ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்றது தெரியும். கேரளாவில் அதிகமான ஃபேன்ஸ் அவர் வந்து பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணி கொண்டாடிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் இன்னைக்கு இவங்களெல்லாம் நான் பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். அண்ட் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க அவரோட டேக் போட்டு, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இந்த மாதிரியான சுச்சுவேஷன்லையும் ரொம்ப அழகாக அவரோட பிறந்தநாளை கொண்டாடிட்டு இருக்காங்க. என்னென்ன விஷயங்கள் பண்ணாங்க அப்படின்றது நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் மாண்டேஜஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ முடியாதவங்களுக்கும் இல்லாதவங்களுக்கும் இவங்க வந்து வருடம் வருடம் அவங்களுக்கான உணவுகளாக இருக்கட்டும் இல்லை அன்னதானமாக இருக்கட்டும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இவங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படலாம். மலையாளி விஜய் ஃபேன்ஸோட என்னென்ன ஆசைகள் இருக்குது அப்படின்னு அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ப்ரோஸ் வணக்கம். நிறைய விஷயங்களை நீங்க அவர்கிட்ட என்ன சொல்லணும், அவரு எப்படி பிடிக்கும் அப்படின்றத நீங்க ஷேர் பண்ண போறீங்க. விஜயண்ணா கிட்ட பிடிக்கும்னா விஜயண்ணாவே பிடிக்கும், இந்த காரணத்தாலும் இல்ல, எல்லா அவரை பார்த்தாலே இப்போ அப்பா அம்மா இதனால பிடிக்குன்னு சொல்ல முடியாது, அது மாதிரி தான் அவர் பிடிக்கும் நமக்கு மொத்தமாக. வேற என்ன, எங்களுக்கு எல்லாருக்கும் அவர் கூட பார்க்கணும், அவர் கூட எல்லாருக்கும் ஒரு ஃபோட்டோ எடுக்கணும், அது ரொம்ப நாள் ஆசை. அது யாருக்கும் சொல்ல முடியாது, எங்கே இருக்கிற எல்லா பசங்களுக்கும் அந்த வெறித்தனமாக இருக்காங்க. அதுலேயே நிறைய பேர் இப்போது வேறவங்கெல்லாம் சேரவங்களும் அதான் சொல்கிறாங்க, விஜயண்ணா பார்க்கணும், அவங்க கூட ஃபோட்டோ எடுக்கணும். அவங்க கூட அதான் வெளியே இருக்க ஆளுங்க கூட கேட்பாங்க, இவ்வளோ நீங்கள் பண்ணுறீங்களே ஒரு நாள் கூட நீங்கள் அவர் கூட எடுத்தீங்களா பார்த்தீங்களா, அதெல்லாம் சொல்கிற டைமில் நமக்கும் மனசு அப்படியே தேத்திப்போம். ஏதாவது ஒரு நாள் அவரை பார்ப்போம், அவர் கூட ஃபோட்டோ எடுப்போம், நம்ம செய்கிற விஷயங்கள் ஃபோட்டோ எடுக்கலைன்னா கூட இப்போ பிரச்சனை இல்லை எங்களுக்கு, அவர் நாங்கள் செய்கிற விஷயங்கள் அவருக்கு அங்கே பதிவாகுதா அதே போதும் இப்போ சந்தோஷத்துக்கு. அதுதான் எங்கள் ஆசையாக இருக்குது. மற்றது இப்போ இந்த மாதிரி பிறந்த நாள் இதெல்லாம் விஷயம்லாம் வேறு டைமில் செய்கிறதெல்லாம் எல்லாருமே சேர்ந்து எங்கள் இருக்கிற அந்த பிஸ்னஸ் வேலை செய்கிறதெல்லாம் டீ வேறு இருந்தால் ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறாங்க அந்த மாதிரியெல்லாம் இருக்காங்க. ஆனால் எல்லார் விஷயத்துக்கும் விஜயரோட ஒரு என்ன ஒரு ப்ரோக்ராம் வந்தாலும் எங்கள் 25-27 பேரும் ஒன்றா சேர்ந்து அது எவ்வளோ கிராண்டாக பண்ண முடியுமோ அவ்வளோ கிராண்டாக பண்ணுறோம். அதெல்லாம் எங்களுக்கு அதான் அவர் கூட பார்க்கணும், ஒரு ஃபோட்டோ எடுக்கணும், அது எத்தனை வாட்டி சொன்னாலும் சொல்ல சொல்ல அது ரொம்ப ஆசை. அது எல்லாரும் சொல்கிற மாதிரி சாப்பிட்டு முன்னாடியாவது அவர் பார்ப்போமோ, ஒரு வாட்டி அவர் கூட ஃபோட்டோ எடுக்குமாவும் கூட ஆசையாக இருக்குது. அதெல்லாம் வார்த்தை மனசுக்குள்ளே அப்படியே நினச்சிட்டே இருப்போம். வேறு என்ன சொல்கிறது, அவர் அவ்வளோ பிடிக்கும் அந்த அண்ணாவை. எங்களுக்கு ஒரு கடவுள் மாதிரி தான் அவர். ஏன்னா நாங்கள் கேரளாவில் இருக்கும்போதே எல்லாருமே ஃபேன்ஸ் தான். இங்கே தான் ஒரு 15 வருஷமாக தான் இங்கே வந்திருப்போம் சென்னையில். ஆனால் அங்கேயே நாங்கள் பகவதி, யூத்து, துள்ளாத்த மன துள்ளும் அந்த படம்லாம் பார்த்துருக்கோம். ரொம்ப பிடிக்கும் அவர் அந்த டான்ஸு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டான்ஸ் தான் எங்களுக்கு சின்ன வயசு அங்கெல்லாம் இருக்கும்போது டான்ஸ் தான் எங்களுக்கு பிடிக்கும் வந்துச்சு. இங்கே வந்ததுக்கப்புறம் அவரோட சேரிட்டி எல்லாமே பார்த்து லாஸ்ட் 10 இயர்ஸாக நாங்கள் இந்த மாதிரி சேரிட்டி தான் பண்ணிகிட்டு இருக்கோம். ஏன்னா லாஸ்ட் டைம் பார்த்துச்சுன்னா கொரோனா, அந்த டைமில் பார்த்துச்சுன்னா எங்கள் மாஸ்க்கு சானிடைசர் எல்லாமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருந்தோம் எஸ்ஐடி காலேஜ் பக்கத்தில் தான். ஏன்னா அவர் சொல்லிட்டார் இந்த மாதிரி சேரிட்டி தான் பார்க்க முடியலனாலும் கூட பிரச்சனை இல்லை, ஆனால் அது கன்ஃபார்மாக நாங்கள் அது கண்டினியூஸாக ஒரு 20 இயர்ஸ் அண்டு அவர் எவ்வளோ வருஷம் இருக்காரோ அவரோட பர்த்டே அன்னைக்கு ஜூன் மாதம் அங்கே ஃபுல்லாகவே இந்த மாதிரி செலிப்ரேஷன் பண்ணுற ஐடியாவில் தான் இருக்கோம். இப்போ நாங்கள் கரெக்டாக ஜூன் 2022 அன்னைக்கு பார்த்துச்சுன்னா ஃபுல்லாக எங்களுக்கு ஒரு 25 பேர் இருக்காங்க. அது அவங்களோட ஃபண்டு கலெக்ட் பண்ணிவிட்டு இளையார் புவர் பீப்புள்ஸ் இருக்காங்க சென்னையில் நிறைய பேர், அவங்களுக்கு ஃபுட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபுட் கிட் வெஜிடபிள் கிட்டுன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற ஐடியாவில் தான் இருக்கோம். சூப்பர். ஆனால் வந்து மலையாளத்தில் எவ்வளோ ஆக்டர்ஸ் இருக்காங்க, ஆனால் வந்து நிறைய தமிழ் ஆக்டர்ஸ் அங்கே பார்த்துச்சுன்னா மோகன்லால் தான் ஃபேமஸ், மோகன்லால் மம்முட்டி அவரோட ஈக்குவலாக தான் இருக்கும் தளபதி. தளபதி சார் அவருக்கு ஈக்குவல் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ எந்த படத்தின் மூலமாக நீங்கள் தளபதி விஜய் அவர்களை பார்த்தீங்க, ஞாபகம் இருக்கா ஃபர்ஸ்ட் படம் நான் இந்த படம் தான் பார்த்தேன் தளபதி? ஃபர்ஸ்ட் பார்த்துச்சுன்னா பகவதி தான். பகவதி அப்போ அப்போலேருந்தே அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் எல்லாம் டிவியில் தான் பார்த்துட்டு இருந்தோம்.
அதுக்கப்புறம் தியேட்டரில் போக ஆரம்பித்த உடனே ஃபஸ்ட்டு ஷோ எப்படியா இருந்தாலும் எங்களுக்கு டிக்கெட் கிடச்சிரும், எப்படி இருந்தாலும் சென்னையில் வந்தது. அதுக்கப்புறம் நிறைய பார்க்க ஆரம்பிச்சிட்டோம், ஒரு நாலஞ்சு பற்றி பார்க்கவும் சான்ஸ் கிடச்சிச்சு, நிறைய ஓடியெல்லாம் இருந்துச்சு, அதுக்கெல்லாம் சான்ஸ் கிடச்சிச்சு. அதனால் ஒரு பார்த்த சந்தோஷம் எனக்கு இருக்குது, மீதிகளுக்கு இருக்கான்னு தெரியல, ஆனால் எனக்கு இருக்கேன். அவரை பார்க்க முடிஞ்சிச்சு ஒரு வாட்டி, ரெண்டு மூணு வாட்டி. ஆ அண்ணே, சைலண்ட் கில்லர், நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் மணிகண்டன். நான் டி பிஸ்னஸ் தான் பண்ணுறோம், ஸ்டார்ட் பண்ணி விட்டாருன்னு நினைக்கிறோம். இவரு இவங்க மூணு பேர் தான் எங்கள் மக்கள் இயக்கம் வந்து ரொம்ப உருவாகிறதுக்கு இவர் தான் காரணம், இவங்க மூணு பேர் தான் காரணம். ஒரு அசோசியேஷனாக உருவாக்குறதுக்கு நாங்கள் இவங்க ரெண்டு பேர் தான் முதலாக ரொம்ப பாடுபட்டிருக்கோம். முன்னெல்லாம் வந்து நாங்கள் ஏதாவது ஒரு ரூமில் அப்படியே சின்ன கேக், அந்த ஒரு பர்த்டே அன்னைக்கு ஒரு கேக் கட் பண்ணிவிட்டு ரூமோட கொண்டாடிட்டு இருப்போம். இப்போ வெளியே வந்து பண்ணுறதுக்கு காரணம் இந்த ஒரு தேனாம்பட்டை கேரளா தளபதி மக்கள் இயக்கம்ன்ற ஒரு விஷயம் வெளியே ரீச் ஆக ஆரம்பித்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வருஷம் ஆகிட்டுருக்கு. அது எல்லாம் எங்களோட அவர் மேலே இருக்கிற மரியாதை எல்லாம் தான் காரணம். அது என்ன எதுக்காக எப்படின்னு எல்லாம் சொல்ல தெரியாது. அவரை ரொம்ப பிடிக்கும், எங்கள் 26 பேர் இல்லை உலகத்திலே அவருக்கு ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். அதில் நாங்களும் ஒரு 27 பேர், அது அவங்க கூட அந்த ஒரு ஃபேன்ஸாக இந்த எல்லா செலிப்ரேஷனும் கொண்டாடிட்டுருக்கோம், பிறந்த நாள் கொண்டாடிட்டுருக்கோம். தளபதி விஜய் அவர்களே, இந்த படத்தில் முதல் படமாக நீங்கள் அவரோட படம் பார்த்ததுன்னா எந்த படமாக இருக்கு? அவரோட படம் தியேட்டரில் போய் பார்த்தது, ஒரு கும்பலாக போய் பார்த்ததெல்லாம் இங்கே வந்து புதிய கீதை படம் பார்த்தது அதுதான் பார்த்தேன். அதுலேருந்து ஃபேன்ஸாக மாறிட்டோம். இப்போது ஒரு ஃபேன்ஸாக எல்லாம் நான் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு சோஷியல் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கோம். மேலும் மேலும் அவங்களோட பேரில், அந்த அண்ணனோட பேரில் மறுபடியும் நாங்கள் பண்ணிட்டு தான் இருப்போம். ஆ வணக்கண்ணே, என் பேர் சுரேஷ். முதல்ல உங்கள் யூடியூப் சேனலுக்கு நன்றி சொல்கிறேன், ஏன்னா இவ்வளோ எங்களை மதித்து இங்கே வந்துருக்கீங்க, அதுக்கு முதல் நன்றி. அப்போ அண்ணனை பற்றி சொல்லணும்னா வார்த்தை இல்லை, உன்னை சொல்ல போனால் வார்த்தையே கிடையாது. ஆனால் சின்ன வயசுலேருந்து நம்ம படிக்கிற காலத்துலேருந்து நம்ம மைண்டில் போன ஒரு விஷயம் தான் அது. இன்னும் படிக்கிற காலத்துலேருந்து நம்ம ஸ்கூல் கட் பண்ணி கேரளாவில் தியேட்டர் போய் பார்த்துருக்கோம். அதுலேருந்தோ ஆக்டிவ் ஆகி இங்கே சென்னையில் வந்ததுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு பேரை கிடச்சிருச்சு, அவங்கள கூட்டணி சேர்த்து ஒரு மக்களேகத்தை உருவாக்கணும். உருவாக்கும்போது நமக்கு கூட இருந்தவங்க தான் அவங்க ரெண்டு பேர். அதுக்கப்புறம் 25 பேர் ஆக்கிறதுக்கு முன்னாடி 15 பேர், 10 பேர் அந்த மாதிரிலாம் உருவாக்கணும். ஆனால் உருவாக்குனதுக்கப்போ இப்போ வந்து இவ்வளோ ஃபாலோ பண்ணி போகிறதுக்கு மொத்த காரணம் இந்த 27 பேர் ஒற்றுமை தான். ஆனால் அவங்க எது சொன்னாலும் எங்கள் கூட கட்டாயமாக எங்கள் கூட என்ன விஷயமாக இருந்தாலும் கூட்டணியாக இருக்காங்க. அந்த முயற்சி தான் இப்போ இவ்வளோ வருஷம், 8 வருஷம் கிராண்டாக பண்ணோம், 7 வருஷம், 8வது வருஷம் கொரோனான்றதுனால எதுவுமே பண்ண முடியலை. நாங்களும் கேரளாவில் தான் இருந்தோம், உண்மையை சொல்லணும்ல, கேரளாவில் தான் இந்த கொரோனா டைமில் வந்து எதுவுமே வளர்க்கு எதுவுமே இல்லை, எல்லாருமே ஊரோட செட்டில் ஆகிட்டோம். 4 மாதம் கழிச்சு இங்கே வந்தோம் இந்த வருஷம். இப்போ ஸ்டார்டிங் இந்த மாதிரி தான் ஒரு நம்ம கிஃப்ட்டு கிட்டு மாதிரி, நம்ம கேரளாவில் சொல்ல போனால் கிட்டு, இங்கே சொல்ல தமிழில் என்ன சொல்லணும்னு தெரியாது. ஆனால் அப்போ பல பழச்சரக்கு மளிகை சாமான் இந்த மாதிரி கிட்டெல்லாம் கொடுத்து மக்களுக்கு நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் பண்ணிகிட்ருக்கோம். பின்ன சொல்ல போனேன்னா மெயின் அது ரீசன் தெரியுமா அண்ணன், மெயினாக நம்ம ஆன்சர் மக்கள் இயக்கம் நிர்வாகிங்க, ஆனந்த் சார் ஆகட்டும் இவராக இருக்கட்டும், இப்போ வந்து ரெண்டு பேர் இல்லை, ரவிராஜா இவருக்கு ரெண்டு பேர் கிடையாது. ஆனால் இவங்களுக்கெல்லாம் முக்கியம், தஞ்சந்தை மாவட்ட தலைவர் அப்பனும் அவங்கெல்லாம் முக்கியமாக காரணத்தினால தான் இவ்வளோ நாங்கள் வந்திருக்கோம். ஆனால் ரெஜிஸ்டர் பண்ணுறது பெரிய விஷயம், ஆனால் அங்கேருந்து முன்னாடி போகிறது அவங்க ஒத்துழைப்பு போகணும். ஆனால் 5வது வருஷம் அவங்க எல்லாருமே கிராண்டாக வந்தாங்க. ஈஸியாக காஞ்சிபுரம் மாவட்ட தலைவர், மற்ற எல்லா மாவட்டத்திலிருந்தும் எல்லாருமே கிராண்டாக வந்தாங்க. ஈஸியா சரவணா அதே மாதிரி ஆன்சாது எல்லாருமே வந்தாங்க, கிராண்டாக பண்ண முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் சோஷியல் சர்வீஸ் பண்ண, அதிலும் அவங்க ஒத்துழைப்பு கண்டிப்பாக கிடச்சிருச்சு. இந்த மாதிரி எல்லா விஷயத்திலும் அவங்க பங்காளித்து அவங்களுக்கும் எங்கள் மேலே அக்கறதுக்கு நம்ம வந்து கேரளாலேருந்து இத்தனை வருஷம் கழிச்சு நம்ம இத்தனை 16 வருஷம் ஆயிடுச்சு இங்கே வந்து நம்ம பண்ணுறோம். அதில் வந்து அவங்க ஒத்துழைப்பு இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம தெரிஞ்ச விஷயந்தான், நம்ம ஒரு கேரளாலேருந்து வந்து சொல்லிட்டு தக்கந்த எதுவுமே போய் பண்ண முடியாது. அவங்க ஒத்துழைப்பு இருக்கிறதுனால தான் பண்ண முடியுது. ஆனால் அவங்களுக்கு தான் முதல் தேங்க்ஸ், என்னாச்சும் எல்லாத்துக்கும் எங்களுக்கு கூட இருக்காங்க. அதே மாதிரி தளபதியை பார்க்கணும் அதெல்லாம் எனக்கு ஆசையே கிடையாது. தளபதி பேரில் நான் என்ன சொல்கிறேன்னா 25 பேர் இப்போ தளபதி பேரால் தான் ஒன்று சேர்ந்துருக்காங்க. அதை அப்படியே கண்டினியூ பண்ணி நம்ம உயிர் உசுறு இருக்காங்க. சென்னையில் எவ்வளோ நாள் இருக்குது சொல்ல முடியாது, இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக நம்மளால் முடிஞ்ச வரைக்கும், நம்மளுக்கு எது பண்ணாலும் இல்லை, நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கு ஒரு நாள் சாப்பாடோ ஏதோ எதாக இருந்தாலும் ஹெல்ப் பண்ணுறோம். அந்த ஒரு மைண்டு மோட்டிவேஷன் மட்டும்தான் இருக்குது, மற்றபடி எதுவுமே எனக்கு ஆசை கிடையாது. தளபதியை ஸ்க்ரீனில் பார்த்தாலே எங்களுக்கு பெரிய விஷயம். ஆனால் சொல்லியிருக்காது மாஸ்டரில் ஓடி ரசிகருக்கு வெளியே இருக்காங்க, அதில் ஒரு ரசிகனாக இருந்துட்டு போகிற அவ்வளோதான், சந்தோஷம் தான். அண்ணே உங்கள் பேர் சொல்லுங்கள். கேப்டன் ஆஃப் த ஷிப் அப்படின்னு சொல்லலாம். என் பேர் குரு, நான் மன்ற தலைவராக இருக்கேன், கேரள தளபதி மக்கள் இயக்க மன்ற தலைவராக இருக்கேன்.
இங்கே வந்து நாங்கள் 15 வருஷமாச்சு வந்து எல்லாம் அங்கே இருக்கும்போது ரசிகராக தான் இருந்தோம். இங்கே வந்து நாங்கள் பேசி ரீசன் இல்லை, அது பிடிச்ச சின்ன வயசுலேருந்தே ஒருத்தர் நம்ம மனசுக்குள்ளே ஏறினார, சார் வரைக்கும் அவர் தான். இப்போ என் பையன் பேர் கூட விஜய் தான் வச்சிருக்கோம். அவளை பிடிக்கும். ஃபஸ்ட்டு படம் என்ன படம் பார்த்தீங்க? ஃபஸ்ட்டு படம் குருவி பார்த்தேங்க, வந்து குருவி பார்த்தோம். ஃபஸ்ட்டு தேட்டரில் போய் பார்த்தோம், ஃபஸ்ட்டு படம் குருவி தான். அப்போல்லாம் நாங்கள் எல்லோரும் ஃபேன்ஸாக இருந்தோம், ஒன்றா போனது இல்லை, ஒரு 5 பேராக 10 பேராக அப்படி போவோம். மன்றமாக வருவானு ஃபஸ்ட்டு இங்கே என் வீடு தாமஸ் ரோடு தான், அங்கே தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு மன்றமாக அங்கே ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது 11-14 பேர் இருந்தாங்க. அங்கே தான் ஒரு 3-4 வருஷமாக அங்கே தான் நாங்கள் கேக் கட் பண்ணி செலிப்ரேஷன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அது இப்போ எங்களுக்குள்ளே தான் தெரியுது, விஜய் ஃபேன்ஸ்ன்றது எங்களுக்குள்ளே மட்டும்தான் தெரியும், வெளி உலகத்துக்கு நாங்கள் பண்ணுறது எதுவும் தெரில. அதுக்கப்புறம் தான் டி நகர் ஏரியா எங்கள் மன்ற தலைவர் அப்புன்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் போய் மீட் பண்ணோம். அவர் போய் மீட் பண்ணி பேசினோம். அப்போ தான் ஈசிஆரில் ஆஃபீஸ் இருந்துச்சு, அங்கே போய் நாங்கள் இந்த மாதிரி பண்ணுறோம், ஃபார்மெல்லாம் ஃபில்லப் பண்ணி கொடுத்து மன்றம் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் லோகா போட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துட்டாங்க அவங்க எங்களுக்கு. அங்கேருந்து அதுலேருந்து தான் அடுத்த அது ரெஜிஸ்ட்ரேஷன் கிடச்சி அடுத்த வருஷத்துலேருந்தே நாங்கள் ஒரு 4 லட்சம் ரூபா ப்ரோக்ராம் பண்ணோம். எல்லாரையும் மக்கள் எல்லாரையும் கூப்பிட்டு ப்ரோக்ராம் பண்ணோம். ஸ்கூல் குழந்தைங்களுக்கு ஸ்கூல் பேக்கு, நோட் புக்கு, 200 ஸ்கூல் பேக்கு குட்டிகளுக்கு, நோட் புக்கு, சாப்பாடு, டான்ஸ் ப்ரோக்ராம் அன்னைக்கு பண்ணோம். அதுலேருந்து நாங்கள் ரீச் ஆச்சு. மக்கள் ஏக்கன்றது எல்லாருக்கும் வெளி உலகத்தில் தெரிய வந்துச்சு. அதுக்கு அடுத்த வருஷமாக நாங்கள் பர்த்டே இதுவும் பர்த்டே செலிப்ரேஷன். அதுக்கு அடுத்த வருஷமாக இங்கே ஸ்பென்சர் சிக்னல் கிட்ட 200 ஹெல்மெட் கொடுத்தோம். அன்றைக்கி பிறந்த குழந்தைங்களுக்கு கால் சவரம் மோதிரம் போட்டோம். 15 குழந்தைங்களுக்கு பிளட் டொனேஷன் அது பண்ணோம். அப்புறம் 2 வருஷமாக லாக்டவுன் வந்துச்சு, எதுவும் பண்ண முடியல. இந்த வருஷம் செலிப்ரேஷன் பண்ணோம். ஆனால் போன வருஷம் கூட லாக்டவுன் டைமில் எல்லோரும் ஊரில் தான் இருந்தோம். ஊர்லன்றதா எல்லோரும் ஒவ்வொரு ஊரில் இருந்தோம், யாருமே பார்க்க முடியாது, பேச தான் முடியும். லாக்டவுனால் வெளிலையும் வர முடியாது. அந்த டைமில் தான் நாங்கள் விஜயபடுத்துகிற அன்றைக்கி தான் எங்கள் ஊர் கூப்பிட்டு எல்லோரையும் கூப்பிட்டு ஃபோன் பண்ணி அன்றைக்கி அங்கே நாங்கள் செலிப்ரேஷன் பண்ண, அங்கே கூட நாங்கள் விடலை. பர்த்டே டைமில் எப்பவும் செலிப்ரேஷன் பண்ணிட்டு தான் இருக்கோம். அன்றைக்கி அந்த வாட்டி கேக் கட் பண்ணோம், எதுவும் பண்ண முடியல. இந்த வாட்டி நாங்கள் இப்போ கிட் கொடுக்குறோம். இன்னும் வேறு பர்த்டே இப்போ 22ஆம் தேதி கொஞ்சம் ஃபுட்டு கொடுக்கலான்ட்டு இருக்கோம். அந்த ஐடியா போட்டிருக்கோம், அதான் இப்போ பிளான் போட்டிருக்கு. ஆனால் எங்களுக்கு எல்லாம் ஒரு ஆசை, எல்லாருக்கும் ஆசை இருக்கிறதா, ஒரு ஃபோட்டோ எடுக்கணும், அவரை பார்க்கணும், அதுதான் எங்களுக்கு ஆசை. அது நிறைவேறணும், நிறைவேற்றி தரேன்னு சொல்லியிருக்காங்க, இருந்தாலும் நிறைவேறணும், அதான் ஒரு ஆசை. எனக்கு வந்துட்டு சின்ன வயசுல ரொம்ப பிடிக்கும். நமக்கு இப்போ அப்பா அம்மா எதுக்கு பிடிச்சிருக்கு நமக்கு காரணம் கிடையாது, அவரை பிடிச்சதுக்கு ஒரு காரணமே எனக்கு கிடையாது. ஒருத்தர் பிடிக்காதுலாம் 1000 காரணம் சொல்ல, ஒருத்தர் பிடிச்சதுக்கு ஒரு காரணமே சொல்ல முடியாது. ஏன்னா அவர் எனக்கு சின்ன வயசுல ரொம்ப பிடிக்கும். நான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் துள்ளாத மனமும் துள்ளும். அந்த படத்தில் எனக்கு அவர் ரொம்ப பிடிச்சி போச்சு. அவரோட சென்டிமெண்ட்டு ஃபீலிங் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதேமாதிரி அவர் வந்துட்டு ரொம்ப டான்ஸ் ஆடுவார், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதேமாதிரி நான் நிறைய இடத்துல அவர் பிறந்த நாளுக்கு ஆஃபீஸு சமோசா எல்லாம் கொடுத்துருக்கேன், ஏன்டா இவ்வளோ பைத்தியமாக இருக்கிறதுன்னாரு. அப்போ நான் சொல்லுவேன், எனக்கு அவங்க அப்பா அம்மாவோட எனக்கு விஜய் தான் ரொம்ப பிடிக்க சொன்னேன். ஏன்னா அவர் கூட எனக்கு ஒரு 7 வாட்டி நான் பார்த்துருக்கேன், கிட்ட கிட்ட பார்த்துருக்கேன், பிறந்த நாளுக்கு பார்த்துருக்கேன். ஆனால் அவர் கூட ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. ஏன்னா இவங்கெல்லாம் எங்களை கிண்டில் பண்ணுறாங்களா, அவங்க முன்னாடி நம்ம போயிட்டு நாங்கள் விஜய் ஃபேன்ஸு அப்படி சொல்லிட்டு. ஆனால் எங்கள் அண்ணன் தம்பியெல்லாம் அவங்க சின்ன வயசுலேருந்து தனுஷ் ஃபேன்ஸ், சூர்யா ஃபேன் அவங்களாம் இருந்தாங்க. அப்போ கூட நான் எனக்கு சின்ன வயசுல ஒருத்தரே பிடிச்சிருந்தா அவர் மட்டும் தான் பிடிச்சிருந்தேன், நான் வேறு எந்த ஒரு ஹீரோ இல்லை தமிழ் ஃபேனில். ஆனால் அவர் பிடிக்கும், அவர் மாதிரி ட்ரெஸ் பண்ணுவேன். அவர் பாட்டுக்கு நான் யூத்து படத்துக்கு நான் அட ஆள் போட்ட பூபதி பாட்டுக்கு நான் கேரளாவில் 7ஆம் கிளாஸில் டான்ஸ் ஆடினேன் நான், அங்கே ரொம்ப இது பண்ணாங்க. அதனால் அவரோட பிறந்தநாள்னு இல்லை, எப்போவுமே எங்கே போனாலும் அவரை பற்றி பேசுவேன், அவர் மாதிரி டைலாக் சொல்லுவேன், என் நெஞ்சில் குடி இருக்கும் எங்கள் அன்பான ரசிகர்களுக்கு, அந்த மாதிரி டைலாக் எல்லாருக்கிட்ட சொல்லுவேன். அது மாதிரி அவரோட பேர் சொல்லிவிட்டு நிறைய நல்ல விஷயம் நான் பண்ணியிருக்கேன், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி வண்டியில் ஸ்டிக்கரெல்லாம் ஒட்டியிருக்கேன், அதனால் ரொம்ப எனக்கு அவர் பிடிக்கும். வேற என்ன காரணம்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது அவர் தான், அப்பா அம்மாவுக்கு மேலே. கேப்டன் ஆஃப் த ஷிப்பாக தளபதி விஜய் அவர்கிட்ட நீங்கள் எதாவது ரெக்வெஸ்ட்டாக ஒன்று கேட்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன கேட்கணும்?
ரிக்வஸ்ட் ஆனால் எங்களுக்கு ஒரு 25 பேருக்கு எங்களுக்கு ஃபோட்டோ கிடைக்கணும். எங்களுக்கு அதான் மெயின் ரிக்வஸ்ட்டு. வேறு எது எங்களுக்கு எந்த ரிக்வஸ்ட்டும் இல்லை. எங்களுக்கு ஃபோட்டோ ஒன்று கிடைக்கணும். ஏன்னா இப்போ இங்கே வந்து நாங்கள் 7-8 வருஷமாச்சு. எல்லோரும் நீங்கள் பண்ணுறீங்களே, ஏது வரைக்கும் ஒரு ஃபோட்டோ எடுக்கலை? அது சில பேர் கிண்டலாகவும் பேசுகிறாங்க, சில பேர் அவங்க கொஞ்சம் வருத்தமும் கேட்குறாங்க. எங்களுக்கு ஒரு ஆசை அவ்வளோதான், சொல்கிறவங்க வாய் மூடி வைக்கணும். எனக்கு ஒரு ஆசை அவ்வளோதான். சீக்கிரம் நடக்கும். உங்களோட இந்த மாதிரியான விஷயங்கள், நல்ல நல்ல விஷயங்கள்லாம் கண்டிப்பாக தளபதி அவர் பார்த்துக்கிட்டு தான் இருப்பார். ஸோ அவர் அங்கேருந்து பாராடிட்டு இருப்பார். சீக்கிரமாக நேரில் பார்த்து நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி ஃபோட்டோ ஷூட்ஸும் எடுப்பீங்க அப்படின்னு நம்புகிறோம். ஸோ கடைசியாக நம்ம டீமோடு சேர்ந்து தளபதி விஜய் அவர்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்லிடலாமா? ஓகே, ப்ளீஸ் எல்லாம் ஜாயின் பண்ணிக்கிங்க. ஸோ இங்கே வந்து ஒரு செலிப்ரேஷன் நடக்குது அப்படின்னு சொன்னாங்க, வீட்லேயே ஷார்ட் அண்ட் ஸ்வீட் நடக்குது அப்படின்னாங்க. ஸோ அதையும் தாண்டி கேரளா ரசிகன் பண்ணுறோமா, அப்படி என்ன இருக்கும் மக்கள் இயக்கத்தில் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு வந்தேன். மறுபடியும் சொல்கிறேன், இந்த கேரளா தளபதி விஜய் மக்கள் இயக்கம் டி நகர் அப்படின்னு சொன்னதுமே மறுபடியும் வருஷம் வரணும். இவங்க என்னெல்லாம் க்ரியேட்டிவாக பண்ணுறாங்க, என்னெல்லாம் இவங்க அதையும் தாண்டி பண்ணிட்டுருக்காங்க அப்படின்ற விஷயம் கண்டிப்பாக என்னையும் தாண்டி உங்களுக்கும் ரொம்ப எமோஷனலாக இருந்திருக்கும், என்னையும் வருஷம் வர வைக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஒன் செகண்ட், இவ்வளோ நேரம் நீங்கள் எந்த ஒரு எமோஷனலான வீடியோவை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோ லவ் தளபதி விஜய் அவர்கள் சார்பில் இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துப்பாங்க அப்படின்னு நம்புகிறோம். ஸோ இந்த ஷோ பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணிப்பீங்கன்னு சொல்லுவோம். சந்திக்க மாதிரி உங்களுக்கு எந்த வீடியோ வேணும் உங்களுக்கு டாடா பற்றி.